ஹாய் ஹலோ வணக்கம், இதான் கொண்டு பிஸ்னஸ் கேம் என்ன தான் உங்கள் ஏகே. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா, ஒரு கேம் பிளே தான். ஸோ வேறு லெவல் கேம் பிளே. இப்போ தான் லாஸ்ட்டாக ஒரு 16 kill கேம் பிளே கொடுத்தோம், அண்ட் மறுபடியும் ஒரு 16 kill கூட ஒரு கில் ஜாஸ்தியாக கொடுக்கலான்னு பார்த்தேன், பட் முடியலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது நிறைய வாட்டி பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. ஒரு வாட்டி என்னென்னா, டீம் மட்டும் லாஸ்ட் கில் அடிச்சு எடுத்துகிறான், இன்னொரு வாட்டி இந்த வாட்டி என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள், செம்ம ஃபன்னாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய கேம் வீடியோஸ் வேணும், கேம் பிளே வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்றுமே இல்லை, கீழே கலர் ரெட் கலர் பட்டன் ஒரு டப்பா இருக்கும், அந்த டப்பாவை தட்டி விட்டாலே போதும், ஸோ சப்ஸ்கிரைப் ஆயிரும். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் அனுப்பி விட்டுருங்க, நான் எப்போ லைவ் போட்டாலோ இல்லை வீடியோ போட்டாலோ மறக்காமல் அதில் வந்துடும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா அதில் போட்டு ஆளில் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு பண்ணிடுங்க. அண்ட் இது ஒரு வேற வெறித்தனமான கேம் பிளே. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், யா அண்ட் கேம் பிளே தரமட்டமாக இருக்க போது, தரமட்டமாவா, ஸோ வேறு லெவலில் இருக்க போது தரமட்டம்னு சொல்லியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க. சில பேருக்கு ஹீட்டர்ஸுக்கெல்லாம் தரமட்டம், ஹீட்டர்ஸை பார்த்து பார்த்து என்ன சொல்கிறதுனே தெரில, வேறு லெவலில் இருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்படி ஒரு சேனல் இருக்குதுன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ முடிஞ்சவரை ஷேர் பண்ணி ஒரு ஒரு ஃபேமிலியாக மாறிக்கலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். அண்ட் நம்ம வழக்கம் போல் ஸ்டேடியமில் தான் இறங்கியிருக்கோம். அண்ட் இதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, நான் பாட் சர்வர் போடல, நார்மல் பிளேயர் சர்வர் தான், நார்மல் இல்லை, அண்ட் எலைட் பாஸ் பிளேயர்ஸ்லாம் இருக்கிற ஒரு சர்வர் தான். நீங்கள் சைடில் அந்த பிளேட் வர நேரம் சைடில் அந்த பாருங்கள், ஒரு ஆள் பேர் வரல, அது எதுக்கு நான் பார்க்க சொல்கிறேன்னா, அதில் வந்து பாட் சர்வராக வந்துச்சுன்னா நார்மல் பிளேயரோட பேர் தான் வரும். அதாவது இந்த WP அப்டேட் பண்ணாமல் இருப்பாங்கல்ல, அவங்க பிளேயர்ஸ் தான், அவங்க பேர் தான் வரும், அதுதான் பாட் சர்வர். ஓகேவா? அண்ட் பாட் சர்வர் வந்து ஈஸி தான் கனெக்ட் பண்ணுறது, அதை நான் போக போக எப்படின்னு சொல்கிறேன். நான் கண்டுபிடிச்சது வர எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ அதையும் நான் பற்றி பேசலாம். அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேடியமில் இறங்கியிருக்கிறோம். ஸ்டேடியமில் இறங்கினோடனே AKM ஷார்ட் கன்னு. ஸோ இங்கே ஒருத்தனுக்கு ஹிட்டு கொடுத்து ஓடிட்டே இருக்கிறேன், அவன் ஓடிட்டான், நமக்கு ஆட்டம் கணிச்சு ஓடிட்டான். அண்ட் சம்மந்தமே இல்லாமல் இன்னொருத்தன் வந்தான் பாருங்கள், அவன் தான் வேறு லெவலு. ஸோ இங்கே ஒருத்தன் வந்தான், அண்ட் இவனையுமே போட்டாச்சு. இவன்ட்டெல்லாம் ஹெல்மெட் வெஸ்ட் எதுவும் இல்லாதனால சக்கனே செத்துட்டான். என்கிட்டயும் ஹெல்மெட் வெஸ்ட் எதுவுமே கிடையாது, அண்ட் மொட்டை மண்டையோடு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். ஸோ மொட்டை மண்டையாக நான் வச்சுருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்கும். ஸோ சம்வாட் ஹேர்ஸ்டைலாம் வைக்கிறதுக்கு மொட்டையாக இருந்தால் நல்லா இருக்குல்ல, இதுலேயுமே வித்தியாசமாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் மொட்டை மண்டை வச்சுருக்கிறது. ஸோ இந்த கேம்லேயுமே அதே மாதிரி தான், பார்க்க நல்லா அவத்தார் குட்டி மாதிரி. அவத்தார் குட்டினா அந்த அவத்தாரில் அந்த அவத்தாருக்கு வர முடி இருக்கும். இவன் வந்து இன்னும் இந்த லாஸ்ட் ஆர்பிட்டர் அவத்தார் யாருக்கெல்லாம் தெரியுமோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அந்த அவத்தார் மாதிரி ஒரு மொட்டையான்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இங்கே ஒருத்தன் கரடி மண்டை, மொட்டையாக இருந்தவன்ட்ட கரடி மண்டை வரலாமா? ஸோ கரடி மண்டையுமே போட்டாச்சு. அண்ட் அவனையும் ஷாட்கன் வச்சு நாக் பண்ணி கொல்லணும்னு பார்த்தேன். அதுக்கெல்லாம் ஃபுட் பிரிண்ட்ஸ் எப்படி கட்ட கட்ட கட்டணும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் வந்தோடனே அப்படியே லைட்டாக பேனிக் ஆகிட்டேன் நான். ஸோ பேனிக் ஆகி ஷாட்கனை ரீலோட் பண்ணி வச்சுட்டு AKM-ஐ ரீலோட் பண்ணி வச்சுட்டு ரெடியாக இருக்கணும், அதுக்காக தான் ரெடியாக இருந்தது. அண்ட் நாக் பண்ணவனையுமே அண்ட் இங்கே ஒருத்தனை முடிச்சிட்டேன், சரி இவனையாவது முடிச்சு போகணும். நிறைய இடத்துல வந்து நான் நாக் பண்ணுறதை கில் பண்ணுறது இல்லை, அண்ட் ஒரு ஸ்குவாட் கிட்ட போய் செத்துருவோம். ஸோ அது கவலைப்படாதீங்க, கில் பண்ணி தான் கில் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நாக் பண்ணி எல்லாரையுமே நாக் பண்ணிட்டு ஒரு ஸ்குவாடை வைப் பண்ணுங்கள், அது ஒரு கிடைக்கிற சந்தோஷம் வேறு லெவலில் இருக்கும். ஒருத்தனை போட்டுறது ஒருத்தனை கொண்டுக்கிட்டு அப்படி போகிறது வந்து ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டீம்மேட்லாம் புக்கு புக்கு எல்லாமே புக்கு புக்குன்னு வந்துட்டாங்க. லாஸ்ட்டில் ஒரே ஒருத்தன் இருந்தால் அவனையுமே போட்டு போட்டுருவான்னு நினைக்கிறேன். ஸோ இது லைவில் நடந்துள்ள ஒரு மேட்ச் தான், அண்ட் இது ஒரு ஹைலைட் தான். ஸோ பாருங்கள், பிடிச்சிருந்தேன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, லைக் கொடுத்துக்கோங்க. லைக் கொடுத்து லைக் டார்கெட் கொடுக்குறதுக்கு எனக்கு மைண்ட் வரல. ஸோ இந்த இதில் நான் லைக் டார்கெட்டாக கேட்கல, உங்களால் எவ்வளோ லைக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுங்க. ஸோ எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறம் வேணால் லைக் டார்கெட்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்ட்டு. ஓகே, முடிஞ்சவளா அப்புறம் வெளியில் எவனோ ஒரு நாக்கில் போனான்னு நினைக்கிறேன், அவனை போட்டாச்சு. ஸோ அப்படி இப்படி ஏகப்பட்ட அப்படி கில்லெல்லாம் அப்படி சரசர சரசரன்னு வந்துட்டே இருக்கும். இந்த கேம் பிளே ஒரு 16 kills போட்டால் அந்த கேம் பிளே கொஞ்சம் ஸ்மூத்தாக போகணும்னு நினைக்கிறேன். அண்ட் 11-12 ஸோ கீழே அவன் பார்த்தாச்சு, அண்ட் அவனை போட்டுட்டேன். அண்ட் இதுக்கு கீழே ஒருத்தர் இருந்தான், இது செம்ம ஃபன்னாக இருந்து. அவனை போடலாமா போடக்கூடாதா, உள்ளே போய் பீக் பண்ணி அடிச்சிடலாமான்னு பார்த்தேன். அண்ட் அப்படியே பக்கத்தில் போனேன், S686 வச்சு ஒரு 30 S686ன்ற மாதிரி, இதை வந்து S1857 சம்திங் ஒரு கன்று. ஸோ இந்த கன்று தான் எனக்கு பிடிக்கும், S686 இந்த கன்று தான் எனக்கு பிடிக்கும். ஸோ வேறு லெவல் கன் இது. அண்ட் இதை உங்களுக்கு பற்றி உங்களுக்கு தெரில, ஷார்ட் ரேஞ்சுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஆனால் கொஞ்சம் தூரத்தில் இருந்தால் வர அடி வந்து டேமேஜ் கம்மியாகும், ஏன்னா அந்த ஷார்ட் கன்லாம் ஆமஸ் வந்து செதறும், ஒரே போக்குக்கு போகாதவன் பக்கத்தில் எவ்வளோ க்ளோஸில் இருக்கானோ அவ்வளோத்தையும் உங்களுக்கு நல்லது. இவன் ரொம்ப க்ளோஸில் இருந்தனால தான் அடித்த உடனே செத்தான். கொஞ்சம் தூரமாக இருந்தால் வர இதாகிடும்.
அண்ட் தாம்சனை யூஸ் பண்ண எத்தனை பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? இது ஒரு பாட்டு, ஸோ அதை இக்னோர் பண்ணிக்கோங்க. யூசெட்டையும் தாம்சனும் நல்ல கன் தான். தாம்சனில் வந்து ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூசெட்டே நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், தாம்சன் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மேட்செல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன், யூசெட்டை வந்து அவ்வளோ ரெடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, தாம்சனில் வந்து 50 ரீலோட் இருக்குது. இங்கே ஒரு ஏஆரில் வந்து மேகே இல்லாமல் 30 இது ரீலோட் வச்சுருந்தாலுமே, தாம்சன் வச்சுருந்தீங்கன்னா, டாமிகன் வச்சுருந்தீங்கன்னா அதில் 50 ஆமோஸ் இருக்குது. ஸோ ஒரு ஷாட்டில் மிஸ் ஆனாலுமே, பக்கத்தில் க்ளோஸ் ரேஞ்சில் சொல்கிறேன், தூரத்துக்கு இல்லை, நாக்கிருக்குத்தனத்தில் தூரத்துலலாம் தாம்சனை போட்டு அடிச்சிருக்கிறேன், நிறைய வாட்டி அடிச்சிருக்கிறேன். ஆனால் அது சாக மாட்டான், சாகனாலும் டேமேஜ் கொடுப்பேன், அதுதான் ப்ளஸ். எனக்கு டேமேஜ் தான் முக்கியம். ஸோ நீங்கள் இப்போ ஒரு மேட்ச்சில் வந்து அவனை தாம்சனை வச்சு நான் தூரத்தில் இருக்கணும் அடித்து அவன் சாகவே இல்லைனாலும், அதில் கிடைக்கிற டேமேஜ் வந்துமே நம்மளுக்கு ப்ளஸ் தான். ஆமோஸ் தீரும், அது வேறு விஷயம். ஆமோஸ் தீக்குங்க, தீத்தா தான் கேமு. ஸோ நீங்கள் வச்சு வச்சு இன்னொருத்தண்டை கொண்டு போய் சாகனாலும் கொடுக்கறது கேம் கிடையாது, நீங்கள் அடித்து அடித்து விளையாடுங்க, அதுதான் முக்கியம். ஸோ சேஃப் ப்ளே, இதெல்லாம் வந்து கான்க்வர் புஷ் பண்ணிருந்தால் கண்டிப்பாக சேஃப் ப்ளே தான் பண்ண முடியும். இப்படி ரஷ்ஷாலாம் ஒன்றும் விளையாட முடியாது. இது ரஷ்ஷா விளையாடுறதுல வந்து என்னென்னா, சீரியஸ் ஓ இங்கே பார்த்தீங்களா, இது செம்ம ரிஃப்ளெக்ஸு. அவன் என்னை போட்டிருப்பான், அவன் நினச்சிருந்தா என்னை போட்டிருக்கலாம். எனக்கே லைட்டாக வந்து நான் பப்ஜியில் ரிஃப்ளெக்ஸ் பண்ணுவேன் நல்லா. ஸோ அவனுக்கு ஒரு எமோட்டு, இவன் தான் அந்த டீமில் லாஸ்ட்டாக இருந்தவன், இவனையும் போட்டு அங்கே ஸ்டேடியமே அப்படியே தூர் வாரியாச்சு, அப்படியே எல்லாம் அப்படியே வலிச்சு நக்கியாச்சு. என் டீமோட்டோட சேர்த்து பறி கொடுத்துட்டேன், அதுதான் பெரிய விஷயம். ஸோ எல்லாருமே செத்துட்டாங்க, இப்போ நான் மட்டும்தான் இருக்கிறேன். அண்ட் இதில் இந்த ஸ்டேஜிலேருந்து இதுவும் ஒரு சோலோஸ் ஸ்குவாட் மாதிரி தான். அண்ட் ஓகே, அண்ட் சோலோஸ் ஸ்குவாடோட இது கொஞ்சம் இது, ஏன்னா இதில் வந்து எல்லாருமே ஸ்குவாடாக தான் இருப்பானுங்க, அது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சோலோஸ் ஸ்குவாட் போட்டால் ஆட்டோமேட்டிக் சர்வரில் உள்ள நேரம் சிலவே சோலோவாகவும் வந்திருப்பான், அவனும் சோலோஸ் ஸ்குவாடில் இருக்கவனா அது ஏற்றி உள்ளே விடும். ஆனால் இப்படிப்பட்ட மேட்சில் கண்டிப்பாக ஸ்குவாட் தான் வருவானுங்க, அது வேறு பெரிய தலைவலி. அண்ட் ஓகே, நம்ம போகிற நேரம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ பாட் சர்வர் எப்படி கனெக்ட் பண்ணுறது? எனக்கு வந்து நெட்டில் பார்த்ததுலலாம் என்ன மெசேஜ் போட்டிருந்தானுன்னா, நான் ஸ்டார்டிங்கில் பாட் சர்வர் கனெக்ட் பண்ணி ஏதாவது கேம் ப்ளே கொடுக்கலாம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் அதை ட்ரையும் பண்ணி பார்த்தேன். ஸோ பாட் சர்வர்லாம் வருது. அங்கே என்னென்னா, நான் வந்து என்ன எனக்கு மைண்ட் செட் எப்படின்னா, கில் பண்ணுவேன் பாட் சர்வரில் வந்து கொஞ்சம் கஷ்டம், அதுவுமே கஷ்டம்தான். அதில் வந்து கேம் ப்ளே கொடுக்குறதும் கொஞ்சம் கஷ்டம்தாங்க. ஏன்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, பாட் நிறைய இருக்கும், பாட்டை அடிச்சு அடிச்சுட்டு செத்து போயிடும். ஓகேவா, உங்களுக்கு வந்து 20+ ஸ்கில் கொடுக்குறது, அதுலேயுமே நீங்கள் கொடுக்குறதுக்கு வந்து ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணணும், ரொம்ப இது ப்ளே பண்ணிட்டே இருந்தால் தான் அதுலேயும் ஒரு வீடியோ, ஒன்று இல்லை ரெண்டு மூணு வீடியோ தான் கிடைக்கும் 20+ ஸ்கில்ஸில். ஸோ அதில் வந்து அதிகமாக பாட்டெலாம் அடிச்சு அடிச்சு அங்கேயும் செத்து போயிடும், இருக்கிற ரெண்டு மூணு பிளேயர்ஸுமே பாட் அடிச்சு கொண்டுருவானுங்க, அப்புறம் கில்ஸ் கம்மியாகும். அந்த டைம்லலாம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக ஆடுவேன், என்ன சொல்ல, ஒரு இப்போ அங்கே ஒருத்தன் அடிக்கிறான்னா உடனே போய் அடிச்சிருவேன். ஸோ இங்கே வந்து எவனோ ஒருத்தன் அடித்தான் இது பாட்டு, ஸோ இக்னோர் திஸ். அண்ட் உடனே போய் நான் அடிச்சிருவேன், உடனே போய் அடித்தோடனே பேக்கில் எவனோ ஒருத்தன் இருந்திருப்பான், அவனெல்லாம் கவனிக்கவே மாட்டேன், பாட் சர்வர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆடுவேன். அண்ட் அங்கே தான் நான் தப்பு வேணும், ஈஸியாக நான் அடிச்சுட்டு போயிடுவாங்க, அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அது எனக்கு விளையாடி விளையாடி வந்து ஸ்டார்டிங் பப்ஜி பிளேஸ் எல்லாருக்குமே அந்த இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நான் ஃபஸ்ட்டு பப்ஜி லைட் ஆடும்போது இதோட சப்பையான கேம் எதுவுமே இருக்காது அப்படியாக நினச்சிட்டேன், அப்படி தான் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு சீசன் பார்த்தீங்கன்னா, போன சீசன் என்னோடய ஸ்டாட்டிக்ஸில் போய் பாருங்கள், நான் வந்து எவ்வளோ 17 KD என்னமோ வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன், 17 KD 20 மேலே சம்திங் கேடியும் வச்சுருந்தேன். அப்போது வந்து ஒருக்கா லைவ் ஸ்ட்ரீம் பப்ஜி மொபைல் வீடியோஸ் போட்டுட்டுருக்கேன், ஒரு லைவ் ஸ்ட்ரீமில் போட்டிருந்தேன், நான் அப்படியே போட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு இந்தியாவிலே ஃபஸ்ட்டு நான் தான் பிளேயர் 24 KD வச்சு ஆடிட்டுருக்கிறேன் அப்படின்ட்டு. அது அந்த ஸ்டேஜில் எனக்கு தெரியாது இந்த கேமு. அதுக்கப்புறம் அப்படியே மாறிடுச்சு, அடுத்த சீசன் வந்து அப்படியே மாறிடுச்சு, என்னோடய ஸ்டாட்டிஸ்டிக்ஸு அண்டு டயர் ரிவ்யூலாம் ஏற ஏற அப்படியே மாறிடுச்சு கேமு, சுத்தமாக அப்படியே மாறிடுச்சு. அண்ட் இப்போவும் பாட்டு வரலன்னு நான் சொல்ல மாட்டேன், பப்ஜி மொபைல்லையும் பாட்டு இருக்குது, இங்கேயும் பாட்டு இருக்குது. ஸோ அது ஓவர் கனெக்ட் ஆக சர்வரை பொறுத்து, சில பாட்டே இல்லாத லோபியும் வரும், அதெல்லாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். அது வந்து ஒரு சில பீக் டைம்ஸில் வந்து அப்படி வரும், அது வந்து ரொம்பவே டஃப்பாக இருக்கும். ஏன்னா அந்த லாபி தான் ஆடணும்னு ஆசை, அதில் நான் அடித்து அடி வாங்கினா வர எனக்கு ஒரு என்ன சொல்ல, இவ்வளோ டஃப்பான பிளேயரை அடித்தோமே அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நம்ம நார்மல் சர்வரை அடித்து சிக்கன் எடுக்கிறது வந்து அதில் வேறு இது, அது வந்து என்ன சொல்ல, அதெல்லாம் சந்தோஷம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச வர ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கணும், அவன் எது எதிர் டீமில் இருக்கணும் வந்து ரொம்ப டஃப் கொடுத்து. அதுக்குன்னு ஹேக்கர்லாம் நான் கேட்கவே இல்லை, ஹேக்கர்லாம் வந்துட்டானுங்கன்னா தள்ள தனம். இங்கே ஒரு டீம் அடிச்சுட்டு இருந்தேன், அண்ட் ஒரு நாக் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நாக் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு டீம் இருந்து அவங்க வந்து ஃப்ளேர் அடிச்சு வேறு எடுத்துகிட்டு இருந்தானுங்க, அவங்கள்ட்ட ஃபுல் பவர் இருக்கும். ஸோ அவன்கிட்ட வந்து நான் புஷ் பண்ண போக முடியாது, அதுக்காக நான் சோனுக்கு ஓட்டேன், என்னோடய டீம்மேட்ஸ் ஹெல்ப்பு கிடையாது. ஸோ நான் ஒத்தைக்கு தான், என்கிட்ட வண்டியும் கிடையாது. ஸோ வண்டி எவ்வளோ அட்வான்டேஜ்னு உங்களுக்கு இந்த கேமில், பப்ஜி மொபைலில் ரொம்ப அட்வான்டேஜ். இதில் வந்து பெட்ரோல் கேஸ் கேன்லாம் அவ்வளோவா தேவைப்படாது, சில டைமில் தேவைப்படுது,
ஆனால் அது வந்து மெஜாரிட்டி கம்மி தான். ஸோ இங்கேயும் வண்டி வந்து ரொம்ப ப்ளஸ் உங்களுக்கு நார்மலாக ஓடுறதுக்கு ஒரு வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, அண்ட் தப்பிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வண்டி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, அது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இந்த ஸ்குவாடு என்ன பண்ணாங்கன்னா அவ்வளோ புஷ் பண்ணல, ஒருத்தனை நாக் பண்ணேன், ஏறி இருந்தேன்னா முடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது, அடி வாங்குறது செத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து முடிஞ்ச வர இப்போ 10 கிலோ நான் போட்டேன்னா அதனால் கொஞ்சம் ஸ்டாண்ட் பையாக நான் ப்ளே பண்ணோம், அப்போனா தான் 10 கிலோ போட்டேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்லேயே நான் அடித்தேன், 4 கிலோ ஆச்சுன்னா லாபம், ஆனால் முடிஞ்சு போச்சுன்னா 10 கிலோட முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்காக தான் என்ன சொல்ல ஒரு சேஃப் ப்ளே பண்ணணும், அதுக்காக சேஃப் ப்ளே பண்ணதில் நான் சேஃப் ஸோனுக்கு போனோம், அது வேறு ஒரு விஷயம். இந்த வெட்ட வழியில் பார்த்துக்கோங்க, அந்த இதில் இருக்க ரெண்டு வீடு தான், இல்லைனா அந்த சைடு வந்து அது என்ன இடம், சிங்கல்டா. ஸோ சிங்கல்டாக்கு போனோன்னா சிங்கல்டாக்கு வந்து அங்கே ஸோன் வந்துடுச்சு. ஸோ அங்கே தான் இப்போ ஃபைட் நடந்துட்டுருக்கு, அண்ட் இது மேலே அந்த மலையிலே எடுத்துட்டானுங்க ஃபைட்டெல்லாம். ஸோ அங்கே அப்படி கட்ட கட்டக்கடை போகிற டைமில் அங்கே கட்ட கட்டக்கடை அப்படி நடந்துருக்குறோம். ஸோ நான் இங்கே ஸ்கோப் போட்டு பார்த்தேன், அண்ட் இதில் ஒரு ஃபைட் நடந்துச்சு, அண்ட் அந்த நடந்துட்டு இருந்ததுக்காக தான் வந்து ஸ்கோப் போட்டு பார்த்தேன். ஸோ அப்படி நிறைய பாட் சர்வர்ஸ் கனெக்ட் பண்ணி கேம் ப்ளே கொடுக்கலாம். ஸோ கொடுக்கறது வந்து எனக்கு பிடிக்கலை, ஓகேவா? ஸோ நான் அதை ட்ரையும் பண்ணி பார்த்து, அண்ட் நான் அதே மாதிரி நான் இந்த கேம்லேயே கொடுக்கல. ஸோ ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்பேன், அண்ட் ஃபஸ்ட்டு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, ஃபஸ்ட்டு வாட்டி அது பாட் சர்வராக நான் கனெக்ட் பண்ணலை, நான் ஃபஸ்ட்டு சீசன் ஆடினால எனக்கு எல்லாமே பாட் சர்வர் தான் கொடுத்தானுங்க. ஸோ அது என்ன சொல்ல பிளேயர்ஸாக வரவேற்கிறது, ஓ இவ்வளோ ஈஸியாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஒருத்தர் நாக்கில் கடந்தான் வச்சு கீழே எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், இல்லை இல்லை நாக்கில் கடந்து ரிவே பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. ஏக மட்ட ஸ்ப்ரே கொடுத்தேன், மட்ட ஸ்ப்ரே இது, மட்ட ஸ்ப்ரே நான் அட்டி 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 கிரு 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 கிருக்கு ஸ்காரில் போட்டு அடிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ எகெயின் நான் இன்னொன்று விஷயம் சொல்லிக்கிறேன், அண்ட் சொல்லணும்னு தோணுச்சு, 300+ கைரோ அண்ட் வேறு என்ன வச்சுருந்தா குயிக் ஸ்கோப், இந்த ரெண்டையுமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன், அந்த ஆப்பையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இந்த ஸ்டேஜில் இந்த வீடியோ பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் அன்இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு அப்டேட் வரபோது, ஸோ அந்த அப்டேட்டில் வந்து இந்த மாதிரி இஷ்யூ வச்சுருக்கவங்கள வந்து பேன் பண்ணுறாங்க. அந்த விஷயத்த நான் வந்து பார்ஷியலாக நம்புகிறேன், அண்ட் இவனுக்கு மேலே எனக்கு கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்குது, இவன் நம்ம பண்ணுவானுங்களா பண்ண மாட்டானுங்களா அப்படின்ட்டு. அதனால் நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, அந்த பேனுக்கு பயந்து நான் ஒன்றும் அன்இன்ஸ்டால் பண்ணல. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எதுக்கு எனக்கு திடீர்னு தோணிச்சு, எதுக்கு நம்ம திரும்ப தேவையில்லாமல் 300 இதில் கேமில் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நம்ம யூஸ் பண்ணாலே அது ஒரு ஹேக் தானே, ஓகேவா? கேமில் இருக்கிறத தாண்டி எக்ஸ்ட்ராவாக நம்ம அடிஷ்னலாக ஒரு ஃபியூச்சர் எடுத்து அதுக்கு பேர் தான் ஹேக்கு. ஸோ எதுக்கு நான் ஒரு வாரம் தான் ப்ளே பண்ணேன், ரொம்பலாம் ப்ளே பண்ணல, அண்ட் ஓகே அது எக்ஸ்ட்ராவாக எது யூஸ் பண்ணாலுமே அது நமக்கு ஹேக் இது ரிலேட்டட்லாம் வரும். ஸோ அப்படி ப்ளே பண்ணாது, நம்ம நார்மல் பிளேயர், நம்ம நார்மல் பப்ஜி அதில் ஆடி எவ்வளோ டஃப் கொடுக்க முடியுமோ அப்படி டஃப் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அன்இன்ஸ்டால் பண்ணேன். அண்ட் இந்த ஃபுட்டேஜுமே நான் வந்து நார்மலாக ஆடினது தான், நார்மல் 200 கைரோ ப்ளஸ் எதுவுமே கிடையாது, அண்ட் ஃபுல் கைரோவுக்கு நான் மாறிட்டேன். ஸோ இந்த இதில் ரெண்டாவது வந்து நான் நிறைய பேர்கிட்ட சொல்லலை, நான் சென்சிட்டிவிட்டி கேட்டாங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வீடியோவில் ஃபுல் கைரோ தான் இருக்குது. அண்ட் அதை நான் ஸ்டார்டிங்கில் ஆடிட்டு இருந்தேன், எப்போ இந்த 18.0 அப்டேட் வரதுக்கு முன்னாடி, அண்ட் இப்போ வந்து திரும்பவும் கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு கேமரா சென்சிட்டிவிட்டி ADSலாம் வச்சு தான் ஆடிட்டு இருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்னைப் பண்ண முடியலை, ஓ அதில் ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து திரும்ப WID விட் கேமிங் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள், பப்ஜியில் வேறு லெவல். என்னோடய இன்ஸ்பிரேஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா பப்ஜி மொபைல், அந்த மொபைல் டிவைஸில் ஆடுறதுல இப்போ ஐபேட்னா அது அத்தனை தான் பிடிக்கும், பட் ஐபேட் அது வேறு கேட்டகரி, மொபைலில் பார்த்தீங்கன்னா அவனை தான் பிடிக்கும். WID கேமிங் நடித்தாலே வரும், ஒரு கொரியன் பிளேயர் தான் அவன், ஃபுல் கேரோ, அவனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் இந்த லேஅவுட் ப்ளஸ் அந்த செட்டிங்ஸ்லாம் வச்சது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம டஃப், இவனுக்கு தான் அந்த மலையில் இருந்தவனுங்க. ஸோ இவனுக்கிட்ட டஃப் ஃபைட் எடுத்துகிட்டு இருந்தேன், அடிக்கவே முடியாது, எக்ஸ்போஸ் ஆகிடக்கூடாது, ஒரு இடத்துல நம்ம ரொம்ப நேரம் எக்ஸ்போஸ் ஆகிட்டாலே அதை அடிச்சுட்டு போயிடுவானுங்க, அது வேறு பெரிய விஷயம். அதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நான் மேலே ஹீலிங் பண்ணிட்டு இருந்தேன், உள்ள வந்துட்டான், இவங்கிட்ட வந்து ரொம்ப அழுவிட்டேன், எனக்கு இன்னும் அந்த நோஸ்கோப் ADS கேமரா செட்டிங்ஸ் வந்து செட் ஆகலை, அதனால தான் ரொம்ப திணற வேண்டியதாக இருக்குது அது இன்னும். இப்போ டக்குன்னு ஃபுல் கைரோக்கு வந்துட்டேன்னா அதனால பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃபுல் கைரோவில் வந்து ஏகப்பட்ட நெகட்டிவ்ஸ் இருக்குது, கொஞ்சோண்டு பாசிட்டிவ் இருக்குது, அந்த பாசிட்டிவ் வச்சு நீங்கள் ப்ரோ பண்ணிக்கலாம். ஸோ ப்ரோ பண்ணிட்டீங்கன்னா வேறு லெவல், இதோட பெருசு எதுவுமே கிடையாது. ஃபுல் கைரோ, ஃபுல் கைரோ ஹேண்டில் பண்ணுறது வந்து நார்மல் பர்சனால் ஹேண்டில் பண்ண முடியாது, அடித்து சொல்லுவேன். இவ்வளோ நாள் வந்து கேமராவை பண்ணி மூவ் பண்ணியிருப்பீங்க, ஃபுல் கேரோனா ஒன்றுமே இல்லைங்க, மொபைலில் வச்சுட்டு ஸ்வைப் பண்ணால் ஸ்கோப் மூவ் ஆகாது, அப்படியே தான் இருக்கும். இங்கே ஒரு கில்லி சூடுக்கிட்ட பண்ண ஆட்டம் லாஸ்ட்டில் அவன் சோனில் அடிபட்டாங்க செத்தான், பாருங்கள் சோனில் அடிபட்டுட்டு நாக் ஆகிட்டான் பயவளையர், இந்த அடி வாங்கிட்டு அவர் ஓடுகாரு. ஸோ அவனை அப்படியே கர கர கரகரன்னு அடிச்சு 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 இப்போ 13 கிலோ போட்டாச்சு. ஃபுல் கேரோ வந்து நான் சொல்லிடுறேன், அது வந்து ரொம்ப டஃப் தான், டஃப்பில் விளையாடுறது தான் கேமு.
ஸோ ஆனால் அதில் நிறைய கொஞ்சம் கொஞ்சம் பாசிட்டிவும் இருக்குது, எனக்கு பிடிச்ச பாசிட்டிவும் இருந்துச்சு. அதனால தான் நான் ஃபுல் கேரோ பிளேயராக ஆனேன் பப்ஜி மொபைலில். அண்ட் இப்போ பப்ஜி லைட்லேயும் ஃபுல் கேரோ தான். இங்கே அந்த அதே ரெண்டு பேரும் அப்படியே இருக்கிறானுங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் டப்பு இதுலேயே மாட்டடி தான் அடிச்சிருக்கிறானோ பாருங்கள், என்ன ஸ்ப்ரேஸ் காரில் போட்டு. ஆனால் இதில் வந்து லோ டேமேஜ் அந்த பிரச்சனை இருக்கனால அவனுக்கு நாக் ஆகலை. இதே பப்ஜி மொபைலாக இருந்தாலும் கண்டிப்பாக நாக் ஆகிருப்பானுங்க. அண்ட் நான் வேறு லெவல் அடி கொடுத்தேன். ஸோ இங்கே ரிச்சு அந்த இவன் இங்கே அந்த இவன் மட்டும்தான் உயிரோட இருந்தான் அங்கே அடிச்சு அடி வாங்கினவன். ஸோ இவனையும் போட்டாச்சு, இவனையும் போட்டு M24 பாபு பேர். ஸோ இவன் தான் ஸ்னைப்பர் எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து ஏம் பண்ணிட்டு இருந்தான். இவன்கிட்ட அடி வாங்கக்கூடாதுன்னு தான் அந்த ஜன்னலில் அப்படியே உட்காந்து 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 வந்து க்ரௌச் பண்ணி க்ரௌச் பண்ணி அடிச்சுட்டு இருந்தேன். இங்கே ஒரு பாட்டு லாஸ்ட் இடத்துலையும் ஒரு பாட்டு வந்திருக்குது, பரவாயில்ல, வெல்டன் அந்த பாட்டுக்கு. அது இந்த மலையும் ஏறி வந்திருக்கு பார்த்தீங்களா லாஸ்ட் ஸோனில். அண்ட் இங்கே ஒரு ரெண்டு பேர், ஸோ மூணு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து கில் எடுத்துருக்கணும். ஓகே, இங்கே இவங்க டியோ தான் நினைக்கிறேன், டியோவாக இவனுக்கு ஸ்குவாடில் இருக்கணும் எங்கேயா செத்து போயிட்டானுங்களான்னு தெரில. ஸோ இவனை நல்லா ஸ்ப்ரே பண்ணேன், முடிஞ்சவரை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உடனே நான் இறங்கிட்டேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஹீல் பண்ணிகிட்டு இருப்பானுங்க, அவுட் ஆஃப் சோன் வேறு, ரொம்ப நமக்கு தான் அட்வான்டேஜ். ஸோ அதனால் அப்படியே இறங்கிட்டேன். அப்படி இறங்குறது தான் நல்ல விஷயம். நான் இங்கேருந்தே பார்த்துட்டு இருந்தேன், அங்கே பாருங்கள் ஒருத்தன் நாக்கே ஆயிருக்கிறான், படித்தா எனக்கு தான் கில்லு. அதுதான் அதுதான் விஷயம். ஸோ கொஞ்சம் ஹிட்டு கொடுத்துட்டிங்கன்னா அவன் டைம் கிடைக்கும், நமக்கு டைம் கிடைக்கும். வெறுமனே ஓடுறதுக்கு கொஞ்சம் ஹிட் கொடுத்துட்டு ஓடுறது வந்து ரொம்ப ப்ளஸ்ஸு. ஸோ அதை பண்ணிக்கோங்க. அண்ட் எங்கெங்கெல்லாம் ரிஜ்ஜு கிடைக்குதோ அந்த ரிஜ்ஜில்லாம் இருந்தேன். அண்ட் இந்த மலை எனக்கு பிடிக்காத விஷயம், ஏன்னா ஏதாவது ஒரு ரிஜ்ஜு கவர் எடுக்க போகும், கீழே விழுந்துடும், புரிஞ்சு போயிடும். ஸோ அப்படி பிரச்சனை. அண்ட் நான் சிக்கன் டிட்டர் எடுத்தது எப்படின்னு பாருங்கள். இப்போ அலைவ் ரெண்டனா இருக்குது ஆக்சுவலி. இதில் நான் வந்து 18 கில்லு போட்டிருக்கணும். அந்த சனியனை ஏன் கேட்குறீங்க பாருங்கள் என்ன நடந்தது. நானும் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு ரெடியாக இருந்தேன், எப்படி அடிக்கலான்ட்டு பார்த்தா சிக்கன் டின்னர்னு சொல்லிட்டானுங்க. ஐயோ போச்சா, இந்த வாட்டி இந்த சீசனில் நான் 16 விட்டு தாண்ட மாட்டேங்கிறேங்க, அதுதான் விஷயம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துக்கோங்க. இன்னொரு கேம் பிள்ளையிலாவது 16 தாண்டுவோமா, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம ஆட்டம் ஃபுல் கேரோவில் எப்படி இருக்குது இதெல்லாம் பற்றி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இனி வந்து என்னால் தனித்தனியாக வீடியோ போடணும்ல. ஸோ நான் வீடியோ கேம் பிளே வீடியோலேயே வந்து இந்த கைரோ கண்ட்ரோல் பண்ணுறது எப்படிலாம் நான் சொல்லுறேன், என்னால் ஸ்பீச் தான் பண்ண முடியும். ட்ரைனிங் மோட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். அடுத்த அப்டேட்டில் ட்ரைனிங் மோட் வரோன்னு சொல்கிறாங்க, வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வீடியோ போடுவேன். அண்ட் அதையுமே பார்க்கலாம். திரும்ப திரும்ப கேட்குறது ஒரே விஷயம் தான், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்துக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பழைய பேரே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்க, அது வேறு விஷயம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஆசமான வீடியோ சந்திப்போம். அன்டில் தென் டேக் கேர்.